நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோவில் பிரீமியம் வீடியோ நேயர்களுடைய சில சந்தேகங்களுக்கு ஒரு சுருக்கமான ஒரு விளக்கத்தை தரலாம் அப்படின்றத இருக்கிறேன். முதல்ல வந்து இப்போ இந்த எல்லாருமே வந்து அவங்கவுங்க சொந்த ஜாதகத்தில் உள்ள சில சந்தேகங்களை கேட்குறீங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக, ஏன்னா ஒரு நாளைக்கு எப்படியும் 100-200 கமெண்ட் வந்துட்டுருக்கு, எல்லாருக்குமே வந்து பதில் கொடுக்க முடியாது. அதனால் நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அதுலேயே உங்கள் ஜாதகத்தையே புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு வந்து வேறு சில கேள்விகளுக்கும் அதற்கான பதில் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் செலக்ட் பண்ணி பொதுவான ஒரு நல்ல சந்தேகங்களுக்கான இதை வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். இடையிலேயே இப்போ இந்த லேட்டஸ்ட்டாக போட்டது மாதிரி அந்த பரமனிச்ச பாகை, அதிஉச்ச பாகை, கிரகங்களுடைய உறவு முறைகள், உங்களுக்கு வந்து சுபத்துவ சுற்றுமுழுக்கு தேவையான சில கண்டென்ட்டுகள் எல்லாமே கொடுக்குறேன். இப்போ வந்து என்ன பண்ண பார்க்கலான்னா, வி திருநாவுக்கரசு என்ன கேட்குறாருன்னா, மீன லக்னத்திற்கு சுக்கிரன் பரம எதிரி, அவருடைய தசையில் எப்படி நன்மை செய்வார் ஐயா? மீன லக்னத்திற்கு சுக்கிரன் பரம எதிரி, ஆனால் வந்து அவருடைய தசையில் எப்படி நன்மை கிடைக்கும்? இப்போ பொதுவாக சுப கிரகங்கள் ஆட்சி உச்சமானால் நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பாப கிரகங்கள் உச்சமடையக்கூடாது, சுப கிரகங்கள் உச்சமடையலாம் அப்படிங்கிறது தான் ஒரு ஜோதிடத்துடைய ஒரு பேசிக் விதி. ஏன்னா இயற்கை சுப கிரகங்களான குரு, சுக்கிரன், வளர்பிறை, சந்திரன், தனித்த புதன், இவை நான்கும் வந்து ஆட்சி உச்சம் போன்ற நிலைகளை ஒரு இடத்துல அடையும் போது, பாவத்துவம் அடையாத ஒரு அமைப்பில் இருக்கும்போது அவர்கள் வந்து நல்ல பலன்களை நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு தருவார்கள் அப்படிங்கிறது பொதுவான விதி. அதே போல் ஒரு மறைமுகமான விதி, இயற்கை பாவ கிரகங்கள் நேர்வல அடையக்கூடாது. அதை வந்து இயற்கை பாவ கிரகங்கள் வலு அடையாமலும் இயற்கை சுப கிரகங்கள் வலுவாகவும் இருக்கிற ஜாதகம் யோக ஜாதகம் அப்படின்னு மூல நூல்களில் சொல்லுது. அதில் வந்து நான் அந்த இந்த அமைப்பில் சொல்லிடுவேன், நேர்வலுன்னு சொல்லிடுவேன். ஆட்சி உச்சம் போன்ற அவைகளை அடையக்கூடாது, அப்படி அடையுமானால் அவைக்கு சுற்றுமவலு சுபத்துவம் அடைந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் பொருத்தி பார்த்தீர்களே ஆனால், என்னுடைய சுபத்துவம் சுற்றுமவலு தேரியை வந்து எல்லா ஜாதகங்களையும் நீங்கள் பொருத்தி பார்த்தீர்களே ஆனால், பாபத்துவம் அடைகின்ற ஜாதகங்களில் அந்த திசைகள் வரும்போது ஒரு மனிதன் கஷ்டப்படுவார். சுபத்துவம் அடைகின்ற அமைப்புகளில் ஒரு மனிதன் அமைப்பு வரும்போது அவர் வந்து நிறைவாகவே இருப்பார். இதுதான் இப்போ பொதுவாக வந்து குரு சனி சேர்க்கை. அந்த குரு சனி சேர்க்கையில் சனி வந்து சுபத்துவம் அடைகிறார் அப்படின்னு சொல்லிடுறேன், அதே நேரத்தில் அவர் குரு பாவத்துவம் அடைகிறார் அப்படிங்கிறத அதில் தொக்கி நிற்கின்ற ஒன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ வந்து சனி குரு வந்து பாவரோடு சேர்ந்தார் அப்படிங்கிற அமைப்பில் அவருடைய திசையில் குறைவான பலன்களையும், சனி குருவோடு சேர்ந்து சுபத்துவம் அடைகிறதுனால சனியின் திசையில் நல்ல பலன்களும் இருக்கும் அப்படிங்கிறது தான் விதி. இதை வந்து நம்ம சொல்லாமலேயே நீங்கள் அதை வந்து புரிகிற ஒரு மேம்பட்ட உயர்நிலைக்கு வந்துடுறது நல்லது. இங்கே மீன லக்னத்திற்கு சுக்கிரன் பரம எதிரி. சுக்கிரன் எப்போவுமே சுபகிரகம். எந்த ஒரு ஜாதகத்திலும் குருவும் சுக்கிரனும் கிடக்கூடாது. இது ஒரு பேசிக் விதி. விதி விளக்கு எல்லா விதிகளையும் நான் சொல்கிற விதிகளையும் நான் புரிஞ்சுக்கோங்க, விதி விளக்குகளையும் புரிஞ்சுக்கோங்க. என்னதான் வந்து எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் ஒரு நல்ல யோக ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் வலுத்திருப்பாங்க. ஏன்னா குரு கொடுப்பவர், சுக்கிரன் அனுபவிப்பவர். எல்லா வகையிலையும் நேர்மையான ஒரு முறையில் குரு எல்லாத்தையும் அனுபவிக்க தூண்டுவார், சுக்கிரன் வந்து எப்படியாயிலும் அனுபவிக்க தூண்டுவார். பணத்தை கொடுப்பவர் குருனா அதை செலவு பண்ணுறவர் சுக்கிரன். பணத்தை செலவு பண்ணால் தான் சுகம் கிடைக்கும், பணத்தை செலவு பண்ணால் தான் வீடு கட்ட முடியும், பணத்தை செலவு பண்ணால் தான் கார் வாங்க முடியும். பணத்தை கொடுப்பதோடு குருவின் வேலை நின்று விடுகிறது. அதை வந்து செலவு செய்கிறது, தண்ணி மாதிரி செலவு பண்ணுறது, அதை செலவு செய்வதற்குரிய விஷயங்களை கொடுக்கறது, போகம் பண்ணுறது, அனுபவிக்கிறது. போகம்னா அது தவறான அர்த்தத்தில் கூட சொல்ல முடியாது. போகம் என்பது அனுபவித்தல், எதையும் அனுபவித்தல், ஒரு சுகத்தை அனுபவித்தல். இது எல்லாத்துக்குமே சுக்கிரன் தான் காரணம். இப்போ மீன லக்னம் அட்டமாதிபதி. அட்டமாதிபதி உச்சமானால் என்ன, ஆயுள் பலம் கிடைக்கும். சுப கிரகங்கள் வலுவடையும் போது அதனுடைய காரகத்துவங்கள் ரொம்ப வலுவாகவே நல்லாவே செய்யும், ஆதிபத்திய ரீதியில் தரும். அதான் இந்த ஆதிபத்தியம் காரகத்துவத்தை எப்போ நீங்கள் தெளிவாக ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் ஆதிபத்தியம் நடக்கும், காரகத்துவம் நடக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறீங்களோ அதுதான் ஒரு நல்ல அமைப்பு. உதாரணமாக இப்போ தனுசு லக்னம்னு எடுத்துக்குவோம். சுக்கிரன் 6 குறையவன், 8 அதிபதியை விட 6 அதிபதி கொடுமையானவர் அப்படின்றது தான் உண்மை. 8 அதிபதியாவது வேறு சில நிலைகளில் ஒரு சிக்கலை கொடுத்து விட்டு உடனே ரிலீஸ் பண்ணுவார், 6 அதிபதி போட்டு மிதித்து எடுத்துருவார். 6 அதிபதி கடன் நோய் எதிரிக்கானவர். 8 அதிபதி கொள்வார்னு வச்சுக்குவோம், 6 அதிபதி நோயினால் கொல்லாமையே சாவடிப்பார். ஒரேடியாக போயிடுறத விட நோயில் கஷ்டப்படுறது ரொம்ப கொடுமை. அந்த மாதிரி தான் 6 அதிபதி.
ஆக 6 8ல ரெண்டுமே யார் வந்து அதிகமான அதிபதி இது இவர்னா ஆறாம் அதிபதி தான். ஆக தனுசு லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியாகி அவர் உச்சமாயிட்டாருன்னு வச்சுக்குவோம். அங்கே என்ன நடக்கும், ஆறாம் அதிபதியாகி அவர் நான்கில் உச்சமாகின்ற நிலைமையில திக்பலத்தையும் உச்சத்தையும் அடைவார். அப்போ ஒரு சுபகிரகம் வலுத்தார் அப்படிங்கிற அமைப்புல சுக்கரனுடைய ஜடக்காரகத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய அனைத்து விஷயங்களையும் தருவார். அதாவது நல்ல கார் தருவார், நல்ல வீடு தருவார், எல்லாவற்றையும் தருவார். அவருடைய மிக மிக முக்கியமான காமம் எனப்படும் பெண் சுகத்தை தரமாட்டார். அழகான பெண்களை கொடுத்தாலும் அந்த பெண்கள் மூலமான சுகங்கள், தாம்பத்திய சுகம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தாம்பத்திய சுகத்தை கொடுக்க முடியாத நிலைமை. அதே நேரத்தில் தாம்பத்திய சுகத்தில் ஜாதகருக்கு ஈடுபாடு இல்லாத நிலைமையை கொடுப்பார். இந்த உயிர்காரகத்துவம் ஜடக்காரகத்துவம்னு அடிக்கடி இடையில பேசுவேன், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கிரகத்தின் உயிர்த்தன்மையோடு கூடிய காரகத்துவங்கள் அசையும், உயிர் இருக்கும் காரகத்துவங்கள் வந்து உயிர்காரகத்துவம், அசைவற்ற உயிரற்ற பணம் போன்ற விஷயங்கள் ஜடக்காரகத்துவம். இந்த விஷயங்களில் உள்ள இதை புரிஞ்சுக்கணும். இப்போ மீன லக்னத்திற்கு சுக்கரன் 8ல இருக்கிறார். அப்போ அந்த சுக்கரன் 8ல இருக்கிறோம், 8ல 8 குடையவர்ன்ற போது நம்ம அவயோ நம்ம மூல நூல்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவயோக கிரகங்கள் எந்த ஒரு ஜாதகத்திற்கும், இதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், உயர்நிலை வகுப்புலையும் பேசியிருக்கிறேன், 3, 6, 10, 11 இருக்கும் அவயோகர்கள் நன்மை செய்வார்கள் அப்படின்னு நம்ம மூல நூல்களில் சொல்கிறாங்க. நான் அதை இன்னும் உள்ள டெப்த்தாக போய் 3, 6, 10, 11 நட்பு நிலைகளில் இருக்கின்ற கிரகங்கள் மட்டுமே வந்து நன்மைகளை செய்வார்கள் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ மீன லக்னத்தை எடுத்துக்கிட்டோம்னா 3ஆம் இடத்தில் சுக்கரன் இருப்பது நன்மை. ஏன்னா இந்த இடத்துல அவர் ஆட்சியாக இருந்தாலும் 8க்கு 8 மறைகிறார். பாவத்பாவம் வந்துதான் 8ஆம் இடத்தின் கெடுபலன்களை செய்ய மாட்டார். பாவத்பாவகம் இப்போ தான் போட்டோம், ஒரு வீடியோ போட்டோம், கூட போட்டோம், பாவத்பாவகம் என்றால் எப்படி அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் எப்படி பலன் எடுக்கணும், மீன லக்னம் எப்போது நன்மை செய்வார், 3ஆம் இடத்தில் இருக்கும்போது நன்மை செய்வார், 2ஆம் இடத்தில் இருக்கும்போது அவர் செவ்வாயின் பகை வீட்டில் இருக்கிறார், 8ஆம் இடத்தோடு நேரடியாக தொடர்பு கொள்கிறார். வேறு சில கிரக அமைப்புகளின் படி எல்லாம் ஒத்து வரணும், ஒரு கிரகம் மட்டும் ஒரு பலனை தந்துடாது இல்லையா. லக்னத்தில் உச்சமாக இருக்கிறாருன்னு பார்ப்போம், லக்னத்திலே உச்சமாக இருந்தால் என்ன, நல்ல கேரக்டராக தான் இருப்பாங்க. சுக்கரன் வந்து லக்னத்தில் உச்சமான அழகானவர்களாக, கலையானவர்களாக, கருப்பாக இருந்தாலும் கலையானவர்களாக, ரசிக்க தெரிந்தவர்களாக, அனுபவிக்க தெரிந்தவர்களாக, மிக மிக முக்கியமாக எல்லோரையும் நம்பி தொலைப்பவர்களாக, ஏமாளிகளாக இருப்பாங்க. அப்போ என்ன, ஏற்கனவே அங்கே வந்து அது குருவோட வீடு, அங்கே சுக்கரன் உச்சமாக இருக்குது, ஒரு அன்பு காட்டி ஏமாற்றக்கூடிய ஏமாறுறவர்களாக அவங்க இருப்பாங்க, அன்பு காட்டி அவங்கள ஏமாத்திடலாம். இது போன்ற நிலைமைகள் சுக்கரதசையில் நடக்கும். சுக்கரதசை வரும்போது இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கும். 2ல வந்து அவர் பகை வீட்டில் இருப்பார், 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வார், 8ஆம் இடத்தோடு ஒரு சுபகிரகம் தொடர்பு கொள்ளுகின்ற நிலைமையில் பிறந்த இடத்தை விட்டு வெளிநாடு வெளிமாநிலம் தூரடங்களில் பிறந்த இடத்தை விட்டு தள்ளி நின்று பிழித்தல், 8ஆம் இடத்தின் பலன்கள் சரிபாதியாக கலந்து நடக்கும். அதோடைய சார அமைப்பு படி எப்படி சார அமைப்பு படி நடக்கும், அஸ்வினி பரணி கிருத்திகை, கிருத்திகையில் இருந்தாலும் தப்பு, அஸ்வினியில் இருந்தால் இது பரணியில் இருந்தாலும் தப்பு. பரணி சுயச்சாரம், 8ஆம் அதிபதி சாரம், 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார், கடன் நோய் எதிரியை தான் கொடுப்பார், முன்னேற விட மாட்டார். 2ஆம் இடத்தில் மீன லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் இருக்கின்ற சுக்கரன் வந்து நிச்சயமாக கெடுபலன்கள் அமைப்பு தான் தருவார். அதே போல ஆறாம் அதிபதி சாரம் கிருத்திகை அதுவும் நல்லா இருக்காது. 8, 6 சாரங்கள் வாங்குவது நல்லதில்லை. கேது அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்தார்னா அவர் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் வர்க்கோத்தமாவார், 2ஆம் பாதத்தில் இதாக 2ஆம் பாதத்தில் ஆட்சியாவார், 2ஆம் பாதத்தில் ஆட்சியாகிறது நல்லது, 3ஆம் பாதத்தில் நட்பு நிலைமையில் இருப்பார், 4ஆம் பாதத்தில் கடகத்தில் இன்னும் கொடுமையாக இருப்பார். இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் நுணுக்கமான நிலைகள். பொதுவாக கேட்டுட்டீங்க மீன லக்னத்திற்கு எப்படி நன்மை செய்வார்னு கேட்டீங்க. இப்போ உதாரணமாக 2ஆம் வீட்டில் இருக்கிறார், 2ஆம் வீட்டில் அஸ்வினி 1ஆம் பாதத்தில் இருக்கிறார், வர்க்கோத்தமம் அது ஒரு நல்ல நிலை, 2ஆம் வீடு ஆட்சி அது ஒரு நல்ல நிலை, 3ஆம் வீடு மிதுனம் அது ஒரு நல்ல நிலை, அஸ்வினி 4ஆம் பாதத்தில் இருக்கின்ற சுக்கரன் கடகத்தில் இருக்கும்போது பேயாட்டமாடுவார், ஏன்னா அவருக்கு கடகம் அவருக்கு ஆகாத வீடு. அப்போ இங்கேயும் பகை வீடு, அம்சத்திலும் பகை வீடு, குருவின் பார்வையோ அல்லது வேறு எந்த விதமான சுபத்துவ அமைப்புகளோ இல்லாத நிலைமையில் சுக்கரனே அங்கே பாபத்துவம் அடைந்திருக்கிறார்னு அர்த்தம். அந்த நேரங்களில் சுக்கரதசை கடுமையான கெடுபலன்களை செய்யும். எப்படிப்பட்ட நிலைமைகளை செய்யும், கேது எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து சாரநாதனை எடுத்துக்கணும். கேதுவுடைய சாரம் என்ன, கேதுவுடைய குணம் என்ன, ஞானம். இப்போ கேது உதாரணமாக 11ஆம் இடத்துல இருக்கிறார்னு வச்சுக்குவோம், அப்போ வந்து சனியின் சாரம் வாங்கியதை போல பலன் வந்து சுக்கரன் செய்வார். 11ஆம் இடத்தில் இருக்கின்ற சனியின் சாரம், ஏன்னா ராகக்கேதுக்கள் தான் இருக்கும் வீட்டின் அதிபதியை போல செயல்படுவார்கள்னு வந்துருச்சா, அப்போ அந்த விதியை இங்கே கொண்டு வந்து பொருத்தி பார்க்கணும். கேதுவிற்கு எப்படி சாரம் எடுப்பது, இப்படி தான் சாரம் எடுக்கணும். ராகுக்கேதுக்களுக்கு எப்படி சாரம் எடுப்பது, ராகு கேதுக்களுக்கென்ற சில தனித்துவ காரகத்துவங்கள் இருக்கின்றன. அதாவது ராகு
பிதாமகன், கேது மாதாமகன் என்று அழைக்கப்படுகிறார். அதாவது ராகு வந்து தந்தையை பெற்றவர்களையும் கேது வந்து தாயை பெற்றவர்களையும் வேறு சில எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கு கேதுவோட காரகத்துவங்கள் மாய மந்திர தாந்திரிக ஆன்மீக விஷயங்கள் சில செப்பிடு வித்தை இந்த ஆயுர்வேதம் இந்த மாதிரி மருந்து விஷயங்கள் இரண்டாம் மரபு சார்ந்த மருத்துவம்னு சொல்கிறோம் இல்லையா, ஆயுர்வேதம் அக்குபஞ்சர் சித்தா மாந்திரிகம் தாந்திரிகம் மேஜிக். இந்த ஒருத்தர் கூட மேஜிக்கை பற்றி கேட்டுட்டு இருந்தார், நிறைய ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கிறார் மேஜிக்கை பற்றி சொல்லுங்கள் மேஜிக் பற்றி சொல்லுங்கள். அவருக்கு ஒரு உயர்நிலை வகுப்பே மேஜிக்கை பற்றி எடுத்திருந்தோமே, எட்டாம் இடம் தான் மேஜிக். மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற பொருட்கள், மறைவில் இருக்கக்கூடிய செயல்கள், இருட்டில் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் எட்டாம் இடம் குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்காலத்தில் ஒரு மேஜிக் நிபுணராக வருவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அப்போ அந்த மேஜிக்கு பற்றி போட்டவரை கூட அதில் பார்த்துங்க, ப்ரீமியம் வீடியோவில் அதை நாங்கள் போட்டிருக்கிறோம். ஆக இந்த கேதுவும் வந்து மறைமுகமான விஷயங்கள், மாந்திரிகம் தாந்திரிகம் மறைமுகமான விஷயங்கள், மறைத்து வைக்கப்பட்ட விஷயங்களை, இப்போ சாஸ்திர ஈடுபாடு இது மாதிரியான விஷயங்களை 11 இடத்தின் வழியாக செய்வார். அப்போ ஒரு சாரம் கேது ராகுகேதுகளுக்கு எப்படி நீங்கள் சாரம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், அவர்கள் இருக்கும் வீட்டின் அதிபதியைப் போலவும் தன்னுடைய இயல்பான காரகத்துவங்கள், அம்மாவை பெற்ற தாத்தன் பாட்டி இவர்களை போன்ற அமைப்புகள், இப்போது நான் சொன்ன சாஸ்திர ஈடுபாடு, மறைமுகமான விஷயங்கள், மேஜிக் போன்ற விஷயங்கள், மந்திர தந்திர விஷயங்கள், ஞான விஷயங்கள், ஆன்மீக காரகன் அவர் தானே, இந்த விஷயங்களோடு அவர் செய்வார். மூன்றாம் இடத்துல இருக்கும்போது 8 மறைவார், எட்டாம் இடத்தினுடைய கெடுபலன்களை செய்ய மாட்டார். மூன்றாம் இடம் தைரியம் வீரியம் கீர்த்தி புகழ் இது போன்ற விஷயம்ன்றதுனால அந்த மூன்றாம் இடத்தின் பலன்களை சுக்கிரன் வந்து நல்ல வழிகளில் முழுமையாக செய்வார். 3, 6, 10, 11 நட்பு நிலைகள்னு சொன்னேன் இல்லையா, அது பாவகிரகங்களுக்கு எடுத்துக்கலாம். சுபகிரகம் என்ன இருந்தாலும் ஒரு சுபகிரகம் சுப வழிகளில் சில நேரம் எல்லா வகையிலையும் செய்யும். மூன்றாம் இடத்துல இசை எழுத்து அப்படின்னு கூட சொல்லலாம். சுக்கிரன் மூன்றாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு வலுத்திருந்தால் ஏதாவது ஒரு வாய்ப்பாட்டு இசை நடனம் நாட்டியம் இது போன்ற ஒரு கலைத்திறமை கண்டிப்பாக அவருக்கு இருக்கும். அந்த மூன்றாம் இடத்துடைய பலனை தன்னுடைய சுக்கிர திசையில் செய்வார். என்ன இருந்தாலும் அப்படியே அள்ளி குவித்து விட மாட்டார், ஏன்னா பேசிக்காக லக்னாதிபதி அவருக்கு எதிரியாகிட்டார். நான்காம் இடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நான்காம் இடத்துல அவர் திக்பலம் அடைவார். புதனுடைய வீடு அவருக்கு மிகவும் பிடித்த வீடு. புதன் எவ்வாறு இருக்கிறார் என்பதை பொறுத்து அவருடைய பலன்கள் இருக்கும். தசாநாதன் வீடு கொடுத்தவன் வந்து வலுத்தவன் அப்படின்னு சொல்கிற இல்லையா, அப்போ ஒரு தசைக்கு வீடு கொடுத்தவன் வலுத்தால்தான் அந்த குடியிருக்கிற வீடு வலுத்தால்தான் வந்து நல்ல பலன்கள் இருக்கும். நான்காம் இடத்தில் இருக்கிற சுக்கிரன் திக்பலத்தை அடைவார் என்பதனாலையும் அவருக்கு வேறு ஏதாவது சுப விஷயங்கள் குரு பார்வை அது போன்ற விஷயங்கள் இருக்கும்போது நான்காம் இடத்தின் நல்ல பலன்களை அங்கே அவர் யார் சாரம் வாங்கியிருக்கிறார் அப்படின்றத பார்க்கணும். புனர்பூசம் நான்காம் பாதத்தில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, வர்க்கோத்தவம் அடைவார். பகை வீட்டில் இருந்தாலும் வர்க்கோத்தவம் அடையும் போது ஆட்சி பெற்ற நிலையிலாகி குருவின் பலன்களை அப்படியே செய்வார். 1, 10 விஷயங்களை அப்படியே செய்வார். 1, 10 அதிபதியாகிய குரு எங்கே இருக்கிறாரோ அவருடைய அமைப்பின்படி குருவின் காரகத்துவங்களை குருவின் ஆதிபத்தியங்களை தன்னுடைய காரகத்துவங்களின் வாயிலாக தருவார். இதுதாங்க விஷயம், குருவின் ஆதிபத்தியங்களை தன்னுடைய காரகத்துவத்தின் வழியாக சுக்கரனுடைய வழியாக செய்வார். சுக்கரனுடைய காரகத்துவங்கள் என்ன, முக்கியமாக பெண்கள் தான். சுக்கிரன் வந்துட்டாலே பெண்கள் பெண்கள் பெண்கள்னு வந்துடணும். பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆடம்பரமான விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள், லக்ஸரியஸ் ஐட்டம். அதாவது ஒரு இங்கிருந்து பக்கத்தில் வந்து 10 இல்லை டிக்கெட்டில் பஸ்ஸில் போகிறத விட 100 கொடுத்து டாக்ஸியில் போக வைக்கிறவர் சுக்கிரன், அதற்கான காசையும் கொடுப்பவர் சுக்கிரன். எதையுமே ஒரு பந்தாவாக செய்கிறது ஒரு லக்ஸரியஸாக செய்கிறது இது போன்ற விஷயங்கள் சுக்கிரனுக்கானதாக இருக்கும். ஆகவே வந்து அந்த நான்காம் இடம், ஐந்தாம் இடம்னு வந்துட்டிங்கன்னா ஐந்தாம் இடம் கடக வீடு அவருக்கு ஆகாத வீடு. கடக வீடும் சிம்ம வீடும் 5, 6 வந்து சுக்கிரன் கடக சிம்மங்களில் சூரியன் சந்திரன் ஏதாவது ஒரு நிலைகளில் நல்லா இல்லாதவரைங்க நல்லாவே பண்ண மாட்டார். 8 அதிபதி 6 இருக்கிற நிலைமை கொடுமையான நிலைமை, அது சரியாக வராது. 8 அதிபதி 6 மேலும் பாபத்துவமாக்கி அங்கே சுக்கிரன் ராகு சனி செவ்வாய் போன்ற கிரகங்களோடு சேர்ந்தார்னா தன்னுடைய 8 பலனை முழுக்க செய்து மேனலக்கணக்காரனை சுத்தமாக ஒழிச்சு எடுத்துருவார். சுத்தமாக வந்து அந்த 6 பலன் சூரியனோட நிலையை பொறுத்து அங்கே அஸ்தங்கமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கொடுமையாக இருக்கும். ஆகவே இந்த 5, 6 வீடுகளில் அவர் இருக்கிறது நல்ல நிலைகள் கிடையாது. அதே நேரத்தில் ஒரு இயற்கை சுபகிரகம் 5, 9 இருக்கும்போது நல்ல வலு அடையும் அப்படிங்கிற விதிப்படி கடகத்தில் இருக்கும்போது குருவின் சாரம் வாங்கி அவருடைய நண்பரான புதன் சனியின் சாரம் வாங்கி அந்த புதன் சனி எங்கேயாவது நல்ல இடங்களில் இருக்கும்போது திரிகோணத்தில் இருக்கின்ற சுபர் என்ற வகையில் நல்ல பலன்கள் இருக்கும். என்னடா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன்னா நினைக்கக்கூடாது. எந்த இடத்துல எந்த விதின்றத ரொம்ப முக்கியம். சுபகிரகங்கள் 5, 9 இருக்கிறது ஒரு பெரித்த நல்ல விதி. அது பாவ பகை வீடாக இருந்தாலும் அந்த 5 வீட்டை அது பெருக்கித்தரும். நல்ல குழந்தைகள் நல்ல விஷயங்கள் பூர்வ புண்ணியம் எல்லாத்தையும் பெருக்கித்தான் தரும். சுபகிரகங்கள் தான் இருக்கும் வீட்டை நல்ல விதமாக வைத்து கொள்ளும். ஒரு சுத்தமான ஆள்கிட்ட போய் ஒரு வீட்டை கொடுக்குறீங்க, அவன் என்ன பண்ணுவான், வாடகையை கொடுக்கலன்னா கூட நம்ம ஏதாவது அவன் ஆட்சி தரத்துனா கூட நம்ம மேலே என்ன வருத்தமாக இருந்தால் கூட அந்த வீட்டை சுத்தமாக வச்சுருப்பான்.
அந்த வீடு அவனால் வளம் வலுப்பெறும், அந்த வீடு அவனால் ஒரு பிரகாசமாக இருக்கும். அதுதான் வந்து சுபகிரகங்களோட வேலை. அடுத்து ஏழாம் வீடு, அவர் நீச்சமடைவார். சில நிலைகளில் நீச்சமடைஞ்சு நீச்சபங்கம் அடைகிறது நல்லது மீன லக்னத்திற்கு. ஏழாம் வீடில் நீச்சமடைஞ்சாலும் என்னதான் நீச்சமானாலும் இயற்கை சுபகிரகம் சுபகிரகம் தான். பாவத்துவம் அடையாத நிலைமையில் நீச்சமாகி அவர் மீன லக்னத்திற்கு ஏழாம் இடத்தை லக்னத்தை பார்ப்பதே மிகப்பெரிய விசேஷம். ஆக எங்கேயாவது இருந்த ஒரு இடத்துல இருந்து குருவும் பார்த்துட்டாருன்னா ரெண்டு சுபர்கள் லக்னத்தை பார்த்து வலுத்து பார்த்தார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நீச்சமானாலும் ஒரு கிரகத்திற்கு பார்வை உண்டு, அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதே நீச்சமான கிரகம் லக்னத்தில் வந்து கிட்டத்தட்ட பௌர்ணமி நோக்கி போகின்ற சந்திரன் இருந்தாருன்னா அந்த நீச்சம் வேற மாதிரி மாறும். இப்போ நான் சொல்லுகின்ற அத்தனை அமைப்புகள்லையும் எங்கேயாவது ஒரு இடத்துல சுக்கிரன் சந்திர அதியோகத்தில் மாட்டிக்கிட்டாருன்னா மிகப்பெரிய நல்ல விஷயங்களை செய்வார். அவருடைய காலக அடிப்படையில் சந்திர அதியோகம் எல்லா நிலைமைகளையும் தலைகளாக பரட்டுகின்ற ஒரு யோகம். ஒன்றும் இல்லாமல் கெட்டு போன சுக்கரனாக தெரியும், நிச்சயமாக இருக்கும். நான் இப்போ ஒரு சொன்ன உதாரண ஜாதகத்தில் ஒரு சுக்கரன் கெட்டு போயிருப்பார், பரிவர்த்தனையாக இருப்பார், அங்கே பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திரன் அவரை பார்த்துருப்பார். உடனே வந்து சுக்கரன் பிரகாசமான வேலைகளை செய்வார். ஒரு கோடீஸ்வர பெண்ணுடைய ஜாதகத்தை போட்டுக்கிறேன் பாருங்கள், அந்த பொண்ணு வந்து விருச்சிக லக்னம்னு நினைக்கிறேன். விருச்சிக லக்னம் அந்த பெண்ணு ஒரு கோடீஸ்வரருடைய ஒரு மிகப்பெரிய இந்திய கோடீஸ்வரருடைய ஒரு பெண். விருச்சிக லக்னமாகி பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் நீச்சம், பன்னிரெண்டாம் அதிபதி 11-12 கூடியவர்கள் பரிவர்த்தனை, 11 சுக்கர நீச்சமாக இருக்கும். அந்த பெண்ணிற்கு 5 இடத்துல மீன ராசியாகி மீனத்திற்கு நேர எதிரே இருந்து பௌர்ணமிக்கு அருகில் இருக்கின்ற சந்திரன் பார்த்திருப்பார். இந்த சந்திர அதியோகத்தினால அந்த பெண் பிறவியில் இருந்தே லக்ஸரியாக இருப்பாங்க. நான் அடிக்கடி சொல்லுகின்ற அந்த ஒளி அமைப்புகளோடு ஜோதிடத்தை புரிந்து கொண்டு சந்திர அதியோகத்தையும் தெளிவாக புரிந்து கொண்டார். சந்திர அதியோகத்தையும் அப்படியே தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டக்குன்னு அப்படியே பலன் அறியும் போது நான் சொல்லுகின்ற அத்தனை விதிகளும் சுபத்துவ சூட்சமோடு அத்தனை விதிகளோட இந்த சந்திர அதியோகம் ஒளி தத்துவத்தை அப்படியே கொண்டு வந்தணும். எந்த கிரகம் எந்த ஒளி அமைப்பில் இருக்கின்றது அப்படின்னு நீங்கள் எடுக்கிறதுக்கான அமைப்புகள் வந்துட்டா பள்ளிச்சின்னு கண்ணு திறந்த மாதிரி எல்லா பலன்களும் அப்படியே தைரியமாக தூக்கி அடிக்கலாம். இங்கே வாயா, உனக்கு என்ன நடக்குமா, இங்கே வாயா, எப்போ கல்யாணம் நடக்குமா, இங்கே வா அப்படின்னு சொல்லிடலாம். அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அடுத்து அந்த ஏழாம் இடத்துல குரு வந்து சுக்கிரன் வந்து ஏழாம் இடத்துல நீச்சமானாலும் லக்னத்தை பார்ப்பார் அப்படிங்கிற அமைப்பில் அவர் அங்கே சந்திர அதியோகம் போன்ற சில விதிவிலக்குகளோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மனைவி நல்ல அமைப்புகளை தான் கொடுப்பார். ஏன்னா நேரடியாக அவர் நேரோடு வலு இழந்து நீச்சமாகி பின்னர் மறைமுகமாக, ஆனால் நீச்சமாகிடக்கூடாது, பாவத்துவமாகாமல் நீச்சமாகிறது நல்லது. எப்போவுமே புரிஞ்சுக்கங்க, எந்த ஒரு கிரகமும் தனித்து நீச்சமான நல்லதுதான் செய்யும். அதே கிரகம் பாவத்துவம் ஆயிடுச்சு, சுக்கரனோட சேர்ந்துருச்சு, குருவோட சேர்ந்துருச்சு, ராகுவோட சேர்ந்துருச்சு, அவ்வளோதான் கொடுமையை செய்யும். இங்கே உதாரணமாக இது ஒரு உயர்நிலை வகுப்பில் விளக்குனேன். இங்கே உதாரணமாக சுக்கரன் நீச்சம், உடனே ராகுவோட சேர்ந்துட்டார் வைங்க, கடுமையான தாம்பத்திய மனைவி விஷயங்கள் குறைவாக இருக்கும். கடுமையான மனைவி சுக்கரனோட சனி சேர்ந்துட்டார், சுக்கர தசையில் என்ன நடக்கும், மனைவி தவறுவார். அது ஒரு பெரிய விஷயம், மனைவி தவறுவார். இது வந்து ஒரு இதாகவே சொல்கிறேன், சில விஷயங்களை கொஞ்சம் கூச்சப்பட்டுக்கிட்டு தான் சொல்லுவேன். நல்ல விஷயங்களை எத்தனை நேரம் வேணாலும் ஆனந்தமாக சொல்லிக் கொடுக்கலாம், ஒரு கெட்ட விஷயங்களை சொல்லித்தான் கொடுக்கணும், ஆனால் அதை ஒரு நாசுக்காக சொல்லணும். சரி, ஏன் மனைவி தவறுவார்னு சொல்கிறேன், காரக விஷயங்கள் தான் நடக்கும். பெண்ணாக இருந்தால் கணவரால் துன்பம், கணவர் தவறுவார், களத்திரம் தவறும். களத்திரம்ன்றது வாழ்க்கை துணை, வாழ்க்கை துணை தவறும். பெண் ஆணாக இருந்தால் சுக்கிர தசையில், ஒரு மாலைமலரில் கூட ஏதோ ஒரு கேள்விக்கு பதில் கொடுத்துருந்தேன், சுக்கர தசையில் சுக்கரன் மனைவி நீச்சம்னு கொடுத்துருந்தேன். அந்த மாதிரி அமைப்புகளில் சுக்கரன் பாவத்துவமாக ஏழாம் இடத்தில் இருக்கும்போது, மீன லக்னத்திற்கு பாவத்துவமாக ஏழாம் இடத்தில் இருக்கும்போது முற்றிலும் கெட்டு போகின்ற ஒரு நிலைமையில் சுக்கர தசையில் அவர் சனியோடையோ ராகுவோடையோ சேர்ந்திருக்கிறான்னு வைங்க, மனைவி பிரிவார், மனைவி இழப்பார், மனைவியே தன்னுடைய நடத்தையில் மாறுவார். மனைவிக்கு மனைவியால் மனக்கஷ்டம், ஒரு மனைவியால் மிகப்பெரிய மனக்கஷ்டம் எப்படி வரும், மனைவி தன்னை விட்டு விலகுகிறார், தன்னை விட்டு வேற மாதிரி போகிறார், அவருடைய கேரக்டர் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ஆணுக்கு ஏற்படுகின்ற ஒரு துன்பத்தை போல ஒரு துன்பம் வேறு எதுவுமே இல்லை, அது அப்படியே வேற மாதிரி கொண்டு போங்க. ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய கணவர் தன்னை விட்டு வேறு இடத்துக்கு போகிறார், தன்னை விட இன்னொரு பெண்ணை விரும்புகிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு மனக்குழப்பத்தில் அந்த பெண்ணுக்கு தூக்கமே வராது, அந்த பெண்ணு ஒரு கடுமையான மன அழுத்தத்தில் இருப்பான். இது போன்ற விஷயங்கள் சுக்கர தசையில் நடக்கும். எப்போ நடக்கும், சுக்கர தசையில் நடக்கும். சுக்கர புக்திகள் வரும்போது வந்து விலகும், சுக்கர புக்திகள் நடக்கும்போது ஒரு சிறிய ஒரு இது அப்பவும் நடக்கும். ஆக சுக்கரன் நீச்சமாகி சரியான பாவகத்தோடு, அந்த ஏழாம் பாவகம் 7-12 போன்ற பாவகங்களோடு தொடர்பு கொண்டு
பாவத்துவமாக இருக்கின்ற நிலைமையில வாழ்க்கை துணையால் குறிப்பாக மனைவியால் அவருக்கு மன கஷ்டம் நிச்சயமாக உண்டு. மனைவி வந்து அது அதுக்காக உடனே வந்து இந்த அமைப்பு இருக்கு என் மனைவியின் தவறுவாளான்னு சுய ஜாதகத்தை வந்து இது பண்ணிடாதீங்க. இதற்கு அப்படியே எங்கேயாவது இடத்துல இருந்த குரு நேரம் இருந்து பார்த்தாருன்னா அந்த பலன் மாறும். சுபத்துவன்றது அப்படித்தான். அப்போ இந்த சுக்கிரன் சனி ராகு இந்த மூன்றையும் ஒரு குரு பார்க்கிறார். நேர பௌர்ணமி யோகத்தில் சந்திர அதியோகத்தில் இருக்கிறார். அப்படியே பலன் மாறும். சுத்தமாக இந்த பலன் நடக்காது. எதையும் தீர்க்கின்ற எதையும் இது பண்ணுகின்ற ஒரு அமைப்பு வந்து நிச்சயமாக வந்து குருவுக்கு உண்டு. குருவின் சுபத்துவமான பார்வைக்கு உண்டு, தனித்து ஒன்று அவருடைய வலுத்த பார்வைக்கு உண்டு. ஆக இந்த அமைப்பில் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அதே மாதிரி எட்டாம் இடத்துலையும் வந்து சுக்கிரன் வந்து நீச்சனோடு சேர்கிறார். அங்கேயே சூரியன் நீச்சனாக இருக்கிறார்னு வச்சுக்குவோம். எட்டாம் இடத்திற்கு வந்துடுங்க. எட்டாம் இடத்திற்கு வந்துட்டால் என்ன நடக்கும்? எட்டாம் இடத்துல அவர் ஆயுள் ஸ்தானத்தில் வலுத்து பனிரெண்டாம் இடமும் வலுத்திருக்கும் போது, எட்டு பனிரெண்டாம் இடங்கள் ரெண்டும் ஒரு சேர வலுத்திருக்கும் பொழுது நிச்சயமாக சுக்கிரதசத்தில் வெளிநாடு அமைப்பு உள்ள கொடுப்பார். இங்கே கேதுவோ ராகுவோ இருக்கும்போது, கேது இருந்தால் இன்னும் பிரமாதம். கேது இருக்கும்போது வெளிநாட்டில் அளவற்ற பொருள் வெளிநாட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது, வெளி மாநிலங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது. ராகு இருந்தால் வடக்க போயிட்டு வர்றது, அந்த திசைகள் அடிப்படையில் நடக்கும். ராகு இருந்தால் வடக்க போயிட்டு வர்றது. சூரியன் ஆறாம் அதிபதி அங்கே நீச்சமாக இருந்தால் அது ஒரு மாதிரியான ஆறாம் அதிபதி. அவருக்கு பிடிக்காதவர் சூரியன். சூரியன் தான் இங்கே அவர்கிட்ட சரண்டர் ஆவார். சுக்கிரன் இங்கே ஆட்சியாக இருக்கிறார். சூரியன் நீச்சமாக இருக்கிறார்னா இங்கே சூரியன் சுக்கிரனுக்கு அடங்கி இருக்கிறாருன்னு தான் அர்த்தம். நீச்ச பங்கத்தை அடைவார். அந்த எந்த டிகிரி எத்தனை டிகிரின்றதை பொறுத்து நீச்ச பங்கத்தை அடைவார். ஆனாலும் எட்டாம் அதிபதியாகி அவர் அங்கே வலுவாகவே இருப்பார். தன்னுடைய இயல்பான காரகத்துவங்களை சனி ராகவோடு சேர, இங்கே சனி சேர்ந்தால் சுக்கிரன் உச்சம். அப்போ இன்னமும் இங்கேயும் வந்து சனி திசையிலையும் சுக்கர திசையிலையும் மாறுபாடனா சூரியன் சுக்கிரன் சனி மூன்று பேருமே சேர்ந்துட்டார்னு வைங்க, இணையும் டிகிரியை பொறுத்து அங்கே பலன் எடுக்க வேண்டும். சனி அங்கே உச்சமாக இருப்பார், சூரியன் அங்கே நீச்சமாக இருப்பார். சூரியனும் சனியும் நெருங்கி இணைந்திருந்தால் சூரியன் வலுத்துட்டார்னு அர்த்தம், சனி இறங்கிட்டார்னு அர்த்தம். கீழே வந்து தன்னுடைய வலுவை சூரியனுக்கு கொடுத்து அவர் அங்கே நீச்சத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்னு அர்த்தம். ஏன்னா உச்ச கிரகத்தோடு நீச்ச கிரகத்தோடு சேர்ந்த உச்ச கிரகம் சூன்ய பலத்தை இழக்கின்றது ஒரு விதி, சூன்ய பலத்தை அடையும் அப்படிங்கிறது ஒரு விதி. அதற்கடுத்து இடையில வந்து அந்த நீச்ச பங்கத்தை கொடுத்த சுக்கிரன் எந்த டிகிரியில் இருக்கிறார், அவருடைய சாரமன்னா இவருடைய சாரமன்னா அவருடைய சாரமன்னா சூரியன் சனி சுக்கிரன் எவருடைய தசைகள் நடக்கிறது அப்படிங்கிறத வச்சு இந்த இடத்துல எட்டாம் இடத்தின் சுக்கர காரகத்துவ பலன்கள் நடக்கும். எட்டாம் ஆதிபத்தியத்தின் சுக்கர காரகத்துவ விஷயங்கள் நடக்கும். சுக்கரனுடைய காரகத்துவங்கள்னா ஏகப்பட்டது சொல்லுவேன். வெள்ளை நிறம், கப்பல், லக்ஸரியஸ் பொருட்கள், முக்கியமானது பெண்கள், காமம், பெண்களின் மூலமான நன்மை தீமைகள். சில பேரை பார்த்தீங்கன்னா பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனியாக இருக்கும், ஆயிரம் பெண்கள் வேலை செய்வாங்க. இவர் ஒருத்தர் தான் மேனேஜர் இருப்பார், இவர் ஒருத்தர் தான் முதலாளியாக இருப்பார். ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஒரு பெண்கள் அல்லது இவர் முதலாளியாக இருப்பார். இவருக்கே சம்பாரிச்சு கொடுக்குறது சும்மா சொற்ப சம்பளத்துக்கு, ஒரு 4000-5000 சம்பளத்துக்கு கேர்ள்ஸ் லேடிஸை வேலைக்கு வச்சுட்டு ஒரே டெய்லரிங்காக வச்சுக்கிட்டு இருப்பார். பெரிய பிஸ்னஸ்மேனாக இருப்பார். இந்த மாதிரியான பெண்கள் மூலமான சகாயங்கள், பெண்கள் விதைன்னு சொல்லுவாங்க, பெண்கள் அவரை விரும்புகிறார்கள் அப்படின்றது எல்லாத்துக்குமே. ஒருவர் வந்து ஒன்றுமே செய்யலாம்னா கூட அவர் மேலே வந்து பெண்கள் வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சு அவர்கிட்ட நெருங்கி பழகுவார்கள். இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் சுக்கிரன் பாவத்துவம் அடையாமல் வலுத்திருக்கிறது காரணமாக இருக்கும். ஆக சுக்கிரன் வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு பெண்கள் ஞாபகம் வந்துடணும். பெண்கள்னால் அது தவறான எண்ணத்தில் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு பெண்கள் எல்லா நிலைமையிலையும் சுற்றி வருவாங்க. ஒரு மனிதன் பெண்ணில் பிறக்கிறான், அதாவது தாய் மூலமாக பிறக்கிறான், பெண்ணோடு பிறக்கிறான், அக்கா தங்கச்சியோடு பிறக்கிறான், பெண்ணை மணக்கிறான், மனைவியை இதாக இருக்கிறான், பெண்ணோடு வேலை செய்கிறான், சக தோழின்னு கூட வச்சுக்கலாம். ஒரு பெண் வந்து எல்லா விதமான உறவுகளிலையும் ஒரு ஆணை சுற்றி இருப்பாள். தாயாக இருப்பாள், அக்காவாக இருப்பாள், தங்கையாக இருப்பாள், மனைவியாக இருப்பாள், தோழியாக இருப்பாள், வேலைக்காரியாக இருப்பாள், சக இதாக இருப்பாள், எல்லா விஷயங்கள்லையும் ஒரு பெண் அப்படின்ற போது அந்த இடத்தில் சுக்கிரன் என்ன விதமான பெண்களால் லாபத்தையோ துயரத்தையோ தருவார் அப்படிங்கிறத ஆதிபத்திய ரீதியில் எடுத்துடலாம். அந்த சுக்கிரன் என்னவாக இருக்கிறார், அவரோடு எங்கே சேர்ந்திருக்கிறார், அவர் மூன்றாம் இடத்தில் இருக்கிறாரா பதினொன்றாம் இடத்தில்? மூன்றாம் இடம் இளைய சகோதரத்தை குறிக்குது, பதினொன்றாம் இடம் மூத்த சகோதரத்தை குறிக்கிறது, நான்காம் இடம் அம்மாவை குறிக்குது. ஆக இந்த அமைப்புகளுக்குள்ள எப்படிப்பட்ட பெண்ணால், எந்த உறவுள்ள பெண்ணால், யாரால்? நான் சில நேரம் சொல்லுவேன் பாருங்க, மலைமலர்லையோ அல்லது எதுலேயோ தாம்பத்திய சுகம் கொடுத்த பெண்ணாலேயே உனக்கு வந்து பிரச்சனைகள் வரும்னு சொல்லுவேன். டிவோர்ஸ் கேஸில் இருக்கும், தாம்பத்திய சுகம் கொடுத்தோம்னா மனைவி தான், மனைவியால் பிரச்சனை அல்லது காதலியால் பிரச்சனைகள் இருக்கும். ஆக சுக்கிரன் வந்துட்டாலே, இந்த எட்டாம் இடம்னு வந்துட்டாலே, 6-8 நீச்ச நிலைகள் சனி ராகுவோடு சேருகின்ற நிலைகளில் மீன லக்னமாக இருக்கட்டும் அல்லது வேறு விதமான லக்னமாக இருக்கட்டும், அந்த சுக்கிரனால் நிச்சயமாக ஒரு மனிதருக்கு பெண்ணால் உதவியோ
பிரச்சனைகளோ இருக்கும். அது எப்படிப்பட்ட பெண்ணுன்றதை நீங்கள் எந்த விதமான ஆதிபத்தியங்களோட அவர் தொடர்பு கொள்கிறாருன்றதை பார்த்துக்கணும். அடுத்து ஒன்பதாம் இடம், ஒன்பதாம் இடத்துல வந்துட்டீங்கன்னா அவர் செவ்வாயோட பகை வீடு. செவ்வாய் இருக்கின்ற நிலையை வைத்து அவர் வந்து அங்கே நல்ல பலன்களை தருவார். ஏன்னா ஏற்கனவே அஞ்சாம் இடத்திற்கு கடகத்திற்கு சொன்ன மாதிரி தான் இங்கே ஒன்பதாம் இடத்துக்கு. இயற்கை சுபகிரகங்கள் 5-9 இருக்கும் பொழுது தங்களுடைய வாளை சுருட்டி கொண்டு நிச்சயமாக ஏதேனும் ஒரு நல்ல பலனை கொடுப்பதற்கு தலைப்பட்டவையாகத்தான் இருக்குமே தவிர நிச்சயமாக மிகப்பெரிய கெடுதல்களை செய்யாது. ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தில் போய் ஒரு சுபகரம் உட்கார்ந்துருக்கு. தகப்பனார நல்வழி, தகப்பனாரால் அவங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும், பூர்வீகத்தால் நல்ல விஷயங்களை கொடுக்கும், முன்னோர்களால் ஒரு நல்ல அமைப்புகள் சொல்லக்கூடிய அமைப்புகளில் தான் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே இயற்கை சுபகரமான சுக்கிரன் செவ்வாயின் வீடு. அப்போ அந்த செவ்வாய் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்த விஷயம். அந்த எங்கே இருக்கிறார், செவ்வாயின் வலிமை என்ன, லக்னாதிபதியின் வலிமை என்னன்றதை பொறுத்து நல்ல பலன்கள் இருக்கும். அடுத்து 10, நான் அந்த ஏற்கனவே சொல்லிட்டேன் 3, 6, 10, 11 நட்பு நிலைமைகள் இருந்தால். ஆனால் இங்கே 10ஆம் இடம் குருவின் வீடு. குருவிற்கும் இவருக்கும் ஆகாது, ஆனாலும் அது நல்ல வீடு அப்படின்ற முறையில் தொழிலை கெடுக்காமல் 10ஆம் இடத்துல ஏதாவது அட்டமாதிபதி தொழில் இதில் இருக்கிறார்ன்ற முறையில் சூதாட்டம், பங்குச்சந்தை, அந்த ஆதிபத்திய காலகட்ட விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்துடணும். 8-3 இருக்கிறார், 3-8 இருக்கிறார், பாவத்தையும் கொண்டு வந்துடணும். சுக்கிரன் 10ஆம் இடத்துல என்ன செய்வார், 3-8 இருக்கிறார், 3ஆம் இடத்து பலன்களை செய்ய மாட்டார். 3ஆம் இடம் என்ன, அது வேறு விதமான இசை எழுத்து இந்த மாதிரியான விஷயங்கள், அதில் அவருக்கு லாபம் விபங்கள் கிடைக்காது. 8-3 இருக்கிறார். 8ஆம் இடத்துல என்ன, பங்குச்சந்தை, சூதாட்டம், சுலப வழிகளில் பணம், முறைகேடான வழிகளில் பணம், ஈஸியாக சம்பாதிக்கிறது, சாதுரியமாக ஏமாற்றுதல், இந்த மாதிரியான விஷயங்களில் 10ஆம் இடத்துல அவர் வந்து அவருடைய காரகத்துவ அடிப்படைகளில், சுக்கிரனுக்கான காரகத்துவங்கள் ஏராளமாக இருக்கின்ற இல்லையா, அந்த காரகத்துவ அடிப்படையில் நடக்கும். அடுத்து 11, இந்த 11ஆம் இடம் மிகப்பெரிய இடம். எல்லா மூல நூல்கள்லையுமே ஜோதிடத்தில் 11ஆம் இடம் ஒரு நியூட்ரலான இடம். 11 இருக்கும் அனைத்து கிரகங்களும் நல்லவையே அப்படின்ற ஒரு விதி இருக்கு. இப்போ இங்கே 3, 6, 10, 11 வந்துட்டோமா, உபசயஸ்தானங்கள் இருக்கிற அவயோ கிரகங்கள் நல்லதாக இருப்பார்கள்ன்றதுல நான் நட்பு வீடுன்னு சொல்லிட்டேன்னா, இந்த 11ஆம் இடம் சரராசியானதுனால சுக்கிரனுக்கு அதிநட்பு வீடு. ரெண்டு வீடு அவருக்கு, மகரமும் கும்பமும் அவருக்கு நட்பு வீடு, பிடிச்ச வீடு, ஏன்னா சனியின் வீடு. ஆக 11ஆம் இடமான மகரத்தில் மீன லக்னத்திற்கு சுக்கிரன் 11 இருக்கும் நிலையில நல்ல அமைப்புகள் இருந்தா, உத்திராட நட்சத்திரம் வேண்டாம், அங்கே இருந்தால் என்னென்ன நட்சத்திரத்தில் இருப்பார், உத்திராடத்தில் இருப்பார், திருவோணத்தில் இருப்பார், அவிட்டத்தில் இருப்பார். உத்திராடத்தை தவிர்த்து திருவோணத்திலும் அவிட்டத்திலும் இருக்கின்ற சுக்கிரன் வந்து மிகப்பெரிய யோகங்களை செய்வார். எப்படி செய்வார், ஏன் செய்வார், திருவோணம் 5ஆம் அதிபதியோட நட்சத்திரம், அவிட்டம் 9ஆம் அதிபதியோட நட்சத்திரம். இப்போ திருவோணத்தில் இருக்கிறாருன்னு வைங்க, திருவோணத்தில் வந்து திருவோணம் 1ஆவது நட்சத்திரத்தில், 1ஆவது சாரத்தில் இருந்தால் அம்சத்தில் மேஷத்தில் இருப்பார், அது நல்லதில்லை. திருவோணம் 2 இருந்தால் அவரே ஆட்சியாக இருப்பார், சூப்பர். திருவோணம் 3 இருந்தால் அவரே நட்பு வீட்டாக இருப்பார், கொஞ்சம் அதுவும் நல்ல அமைப்பு, நல்லாயிருக்கும். திருவோணம் 4 கடகத்தில் டல்லடிப்பார், அம்சத்தில் அவிட்டத்தில் 1-2 நீச்சம் ஆகிடுவார். 1ஆம் இடம் நல்லதில்ல, 2ஆம் இடம் நீச்சம், அவிட்டம் 3ஆம் பாதத்தில் இருந்தால் மறுபடியும் ஆட்சியாவார். ஆக அந்த ஆட்சியாகின்ற அமைப்பில் நவாம்சத்தில் சுபவர்க்கம் ஏறி இருக்கின்ற அந்த அமைப்புகளில் சுக்கிரனுக்கு வேறு சில சுபத்தொடர்புகள், பாவத்தொடர்புகளே கிடைக்காம வேறு சில சுபத்தொடர்புகள் கிடைச்சி லக்னாதிபதியும் வலுவாக இருக்கின்ற பட்சத்தில் 11ஆம் இடம் மிகப்பெரிய வலுவாகி, இப்போ நீங்கள் கேட்ட எப்போது நன்மை செய், எப்படி நன்மை செய்வார்னு கேட்டீங்கல்ல, இதுதான் மீன லக்னத்திற்கு அவர் 11ஆம் இடத்தில் இருக்கின்ற அமைப்பில் 5, 9, 2, 11 லக்னம், இந்த 5 பாவகங்களும் வலு பெற்றிருக்கின்ற ஒரு அமைப்பில் வந்து சுக்கிரன் அபரிமிதமான லாபங்களை அவருடைய அமைப்பில் செய்வார். இதே இன்னொன்று, அங்கே செவ்வாயோ யாரோ அதிக சுபத்துவமாக இருக்கிறாங்கன்னு வைங்க, அந்த சுபத்துவ விஷயங்களின் மூலமான தொழில்களில் இவருக்கு சுக்கரதசையில் லாபம் கிடைக்கும். சுக்கரதசை ஒரு 20 வருஷமே நல்லாயிருக்கும், சில புக்திகளை தவிர, இந்த சூரிய புக்திகள், சந்திர புக்திகளை தவிர, ஏன்னா அவருக்கு அவர் ஆகாதவர் இல்லையா, அந்த புக்திகளை தவிர மிகவும் நன்றாகவே இருக்கும். நிறைவாக 12ஆம் இடம், 12ஆம் இடம் சுக்கரனுக்கு நல்ல இடம்ன்றதை மறந்துடக்கூடாது. ஏற்கனவே ஒரு அடிக்கடி இந்த விஷயத்தை சொல்லுவேன், 12ஆம் இடத்தில் சுக்கிரன் மறைய மாட்டார், 12ஆம் இடம் சுக்கிரனுக்கு நல்ல இடம். அப்போ மீன லக்னத்திற்கு 11, 12ஆம் இடங்களில், 12ஆம் இடத்தில் அவர் நட்பு வீட்டில் இருப்பார், 8ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு, ரெண்டுமே பிரதேச வாசம் என்று சொல்லப்படக்கூடிய 8, 12ஆம் இடங்கள், வெளிநாடு வெளிமாநிலத்தை குறிக்கின்ற இடங்கள், அங்கே தொழில் செய்வதை குறிக்கின்ற இடங்கள், ஏற்றுமதி இறக்குமதி, அங்கே அந்த வெளிநாட்டுக்காரன் கம்பெனியில் இங்கே இந்தியாவில் வேலை செய்கிறத குறிக்கும், மல்டிநேஷனல் கம்பெனி, ஏதோ ஒரு வகையில் தூரதேசங்களுடைய தொடர்புகள், அந்நியர்களுடைய ஆதரவு, அப்படி இப்படின்ற விஷயங்களில் இந்த சுக்கிரதசை 12ஆம் இடத்துலேருந்து வேலை செய்யும். அந்த இடமும் அவருக்கு நல்ல இடம் தான்,
பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கிரன் நீச்சமானால் கூட நல்ல பலன்களை செய்வார்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் மட்டும் சுக்கிரனுக்கு மிகப்பெரிய யோக இடமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சில நுணுக்கமான விஷயங்களை ஒரு ஒரு கிரகத்தின் பலன், இப்போ நீங்கள் கேட்டது மீன இலக்கணத்திற்கு சுக்கிரன் பரம எதிரி எப்படி நன்மை செய்வார், இப்போ இந்த 12 பாவங்களுக்கு நான் விவரித்து சொல்லிட்டேன். 11 இடத்துல சுபத்துவமாக இருக்கிற பட்சத்தில் கண்ணை மூடிக்கிட்டு பலன் சொல்லலாம். உத்தராட நட்சத்திரத்தில் இல்லாத பட்சத்தில், ஏன்னா அது ஆறுக்குடைய சாரம், ஆறுக்குடைய சாரம் சில நடைகளில் சூரியன் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் 6 அதிபதியோடு நல்ல பலன்கள் நடக்கும். அவிட்டம் திருவோணத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய யோகம். 12 இடத்துலேயே அவிட்டத்தில் இருந்தாருன்னா நல்ல நல்ல பலன்களை செய்வார். 12 பாக்கியாதிபதியோட சாரத்தில் இருக்கிறார் தான் வரும். நிறைவாக அங்கே வர்றது பூரட்டாதி வரும் வரும். அப்போ குருவோட நட்சத்திரத்தில் நல்லா இருப்பார். சதய நட்சத்திரத்தில் 12 இடத்துல இருந்தால் என்னென்ன நடக்கணும், ராகுவின் நட்சத்திரத்தில் அவர் இருக்கின்ற ஒரு நிலையில ராகு சுபத்துவம் அடைந்திருக்க வேண்டும். ராகு நல்ல இடங்களில் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த 5 இடங்களில் இருந்து அந்த ராகு குரு சுக்கர தொடர்புகளோடு இருந்து அல்லது வேறு ஏதேனும் ஒரு சுபர்களோட தொடர்புல இருந்தா சதயம் நட்சத்திரத்தில் இருள் கிரகத்தினுடைய சதயம் நட்சத்திரத்தில் இருக்கின்ற அந்த சுக்கிரன் 12 இடத்தில் 12 ஆதிபத்திய விஷயங்களை தன்னுடைய காரகத்துவங்களின்படி செய்வார். இவ்வளவுதான், இப்படித்தான் நன்மைகள் நடக்கின்றதை இது பண்ணணும். உதாரணமாக ஒரு லக்னத்திற்கு ஒரு கிரகம் எப்படிப்பட்ட பலனை, ஏன்னா கேள்வியும் கிரகமும் லக்னமும் எதிராக சொன்னதுனால, குருவின் லக்னத்திற்கு சுக்கிரன் எவ்வாறு பலன் தருவார்னு சொன்னதுனால இதை சொல்லிட்டேன். இதை வச்சே நீங்கள் வந்து மற்ற லக்னங்களுக்கு மற்ற எந்தெந்த கிரகங்கள் எப்படி பலன் செல்லும் தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நாளை மறுபடியும் அடுத்து மறுபடியும் சந்திப்போம். வாழ்த்துக்கள், எல்லோரும் நல்லா இருப்பீங்க.